நயன்தாரா, என்னம்மா பண்ணுறீங்க? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா, தலைக்கு குளித்தேன், அதான் தலை காய வைக்கிறேன். சரிம்மா, தலையை காயவை, நல்லா காயவை, வெயில் நான் போயிட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். பாட்டி, என்ன பாட்டி செய்றீங்க? ஒன்றும் இல்லடி கண்ணே, இட்லிக்கு ஊற வைக்கிறேன். இந்த கிராமத்தில் நாங்களாம் யாரும் மாவெல்லாம் கடையில் வாங்க மாட்டேன்டா கண்ணே, வீட்டில் தான் அரைப்போம், அதுதான் உடம்புக்கும் நல்லது. பாட்டி, அரிசிய குண்டான்ல போட்டுட்டேன், இப்போ அந்த அரிசிய நல்லா கழுவணும். நல்லா கழுவியாச்சு அரிசிய, இப்போ ஊற வைக்கணும். அரிசி ஊறதுக்கு எவ்வளவு நேரம் பாட்டி ஆகும்? ஒரு 2-3 மணி நேரம் ஆகும்மா. அம்மா, பாட்டி இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறத நான் பாத்தம்மா, இன்னைக்கு பாட்டி அதை எப்படி அரைக்க போறாங்க நான் பார்க்க போறேன். பாரடி செல்லம், இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி கிராமத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும். கொடக்கல்ல மாவரைக்கிறது இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குன்னு கூட யாருக்கும் தெரிய போகிறதில்ல. சரிம்மா, பாட்டி இட்லிக்கு கொடக்கல்ல போட்டு மாவரைக்கிறத நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாரு, சரியா? இதுதாம்மா கொடக்கல்ல, இந்த பாரு, இந்த கேப் இருக்குல்ல, இதில் தான் அரிசியை போடணும். இப்போ இந்த அரிசியை அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குட்டி பாப்பா, உன்னால இந்த கல்லை நகர்த்த கூட முடியாது. சொன்னா கேட்க மாட்டியே, ஒரே புடிவாதம் தான் உனக்கு. சரி, உன் இஷ்டப்படி செய்ய, கைய நசுக்கிக்காம செய்யமா, பார்த்து ஜாக்கிரத. சரிம்மா, நீங்க போய் ஓரமா உட்காருங்க, நான் கொஞ்ச நேரத்துல அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க, அழகா இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. உடனே எடுத்து இட்லி ஊத்த முடியாதுடி தங்கம், அத ஒரு டப்பால போட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் இட்லி ஊத்த முடியும். இதோ இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு, வாங்க உங்களுக்கு இட்லி ஊத்தி தரேன். மாப்பிள, நயன்தாரா, ஹன்சி, ரூபி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. அத்தை, ஃபர்ஸ்ட் டிஃபன் எனக்கு வைங்க. அத்தை, நீங்க இட்லி ஊத்துறப்ப வாசம் வாசல் வரைக்கும் வந்துச்சு தெரியுமா? அவ்வளவு வாசம் கமகமனு இருந்துச்சு, அதுலயே எனக்கு பசி வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மாப்பிள எப்பவுமே இப்படிதான், நான் செய்யற சமையல்னா மாப்பிளைக்கு அவ்வளவு பிடிக்கும். வாங்க மாப்பிள, உங்களுக்கு இல்லாத நீங்க தான் சாப்பிடணும். அம்மா, என்னம்மா மாப்பிளே விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க, பொண்ணை மறந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இட்லி, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி. மாப்பிள, வாங்க மாப்பிள, நீங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டீங்க, இந்தாங்க. நயன்தாரா, சாப்பிடுமா. ரூபி குட்டி, வாங்க சாப்பிடுங்க, வாங்க. அத்தை, எனக்கு 2 சட்னியுமே வைங்க அத்தை. சரி மாப்பிள. நயன்தாரா, உனக்கு? எனக்கும் 2 சட்னி வைங்கம்மா. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, வேணுன்றத நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு அத்தை, அருமையா இருக்கு இட்லி. என்ன இருந்தாலும் கையில அரைச்ச மாவு, கையில அரைச்ச மாவு தான். அம்மா, டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா செஞ்சிருக்கீங்க.
நீங்க இந்த அளவுக்கு ரசிச்சு சாப்பிடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா சாப்பிடுங்க கண்ணு, நல்லா சாப்பிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் வீட்டுல போய் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.